ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிமாஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா லிமாஸ் லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் ப்ளாக்ஸ் எல்லாமே காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் நான் வாங்கின சில ஆர்கனைசேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆர்கனைசேஷன் வீடியோ நான் ஏன் போடுறேன்னா, ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் எனக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க என்னென்ன பொருள் நான் வச்சுருக்கேன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து நான் இந்த பேஸ்கெட் பார்த்தீங்களா, இது வந்து நான் புக்ஸ் வைக்கிறதுக்கு வாங்கினது, குட்டி குட்டி புக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு. இது வந்து டிமார்ட்ல தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 200 தான். இது நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவில் லைன் அப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன் பாக்ஸ். இந்த மெடிசன் பாக்ஸ் வந்து நான் டிமார்ட்ல தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 180. இதுவும் எனக்கு இந்த மெடிசன்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் குட்டி குட்டி பாக்ஸ் வாங்கும்போது என்ன ஆகும்னா, மெஷ் ஆகாமல் உள்ள வந்து நீங்கள் மெடிசனுக்குன்னு தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். இன்னொன்று, இது கலர் பென்சில், ஸ்கெச்சஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட போட்டு வச்சுக்கலாம் உங்கள் இஷ்டம் தான். நெக்ஸ்ட் நான் வாங்கினது வந்து ஃப்ரூட் பேஸ்கெட். இதில் ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். இதுவும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. இதுவும் டிமார்ட்ல தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இது என்னோட ஃபேவரட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ராயர் மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த செல்ஃபோன் சார்ஜர்ஸு அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதில் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வரும் இல்லையா, அந்த ஃபேஸ் வாஷஸ்ஸு அதெல்லாம் இதில் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் கூட கப்பான்மெண்ட்டாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து டிவைடர். நீங்க சப்போஸ் கீழே ஒரு பொருள் வச்சுட்டு மேல ஒரு பொருள் வச்சுக்கலாம். இதுவும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து செல்ஃப் டிவைடர். இதுல வந்து எக்ஸ்டென்ஷன் டைப்பும் இருக்கு. நான் இந்த மாதிரி டைப் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். இன்னொன்னு, இது எங்க வீட்டுல நிறைய இடத்துல நீங்க பாத்துருப்பீங்க. இது வந்து நார்மல் லோக்கல் ஸ்டோர்ல தாங்க வாங்கினேன். ஆனா இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. காய்கறி வந்து வைக்கிறது இருந்தா கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க செல்ஃப்ல அடுக்கிறது அந்த கூட வச்சுக்கலாம். டக்கு நம்ம வந்தோடனே வாட்ச், கண்ணாடி அதெல்லாம் கைட்டி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த பொருள்லாம் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்றதை உங்ககிட்ட காமிக்கிறேன். பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இது வச்சுருப்பாங்க. இது நார்மல் ஸ்டோர்ஸ்லேயே வாங்குங்க, ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டக்குன்னு எடுக்கிற பொருள்லாம் இதில் வச்சுக்கலாம். இன்னொன்று, நான் இது வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த மாதிரி கூடையாகவும் நான் கிச்சனில் ஒன்று வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 செல்ஃப் டிவைடர் ஸ்டாண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதோடய பெனிஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். டக்குன்னு ஒரு அதிக விலை கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி கம்மி விலையில் நம்ம வாங்கிக்கலாம். இது நான் அந்த பேஸ்கெட் சொன்னேன் இல்லையா, இது வந்து நான் ஃப்ரூட் பேஸ்கெட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் குழந்தைங்க ஸ்கெச்சஸ்ஸு, பென்னு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவைடர். இந்த மேலே இந்த மாதிரி டிவைடர் வச்சதுனால எனக்கு வந்து கீழே வந்து நான் வந்து எக்கு வச்சுப்பேன். மேலே வந்து இந்த மாதிரி டொமேட்டோஸ் வந்து அடுக்கி வச்சுப்பேன். ஒரே செல்ஃபில் நீங்கள் சப்போஸ் இந்த காக்கரியெல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிவைடர் ஷெல்ஃப் வந்து யூஸ் ஆகும். கீழே நிறைய காக்கரிஸ் வச்சுப்பாங்க, மேலே நிறைய செப்பரேட் பண்ணுறதுக்கு வச்சுப்பாங்க. இது ரெண்டுமே நான் வந்து டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதிலே வந்து பெரிய சைஸ் இருக்குது, குட்டி சைஸ் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ரெண்டு வச்சுருக்கேன். இதோட சின்ன சைஸு அதே மாதிரி இது. இந்த டைப்பும் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறமா மொபைல் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு தனியாக ஒரு இந்த மாதிரி ட்ராயர் மாதிரி தேவைப்படுச்சு. அதனால் நான் இந்த மாதிரி சார்ஜஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதை போட்டு வச்சுப்பேன். இந்த ட்ராயர் பிடிச்சதுனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு பேஸ்கெட் மாதிரி. இது புக்குக்குன்னு இல்லை, நிறைய பேர் நிறைய விதமாக யூஸ் பண்ணிப்பாங்க. மளிகை ஜாமான் ஸ்டோர் பண்ணுறது கூட தான் வச்சுப்பாங்க. நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு அடிக்கடி எடுக்கிற புக்கு, பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற புக்கு, நான் படிக்கிற புக்ஸு எல்லாமே அடுக்கி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பொருளாக தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வந்து ரேட் வாங்கும் போது வந்து இவ்வளோ இருந்தது, 200 சம்திங் கிட்ட இருந்தது. இது டிமார்ட்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இனிமேல் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆன்லைன்லேயும் இருக்குது, நீங்கள் அமேசான்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பற்றி சொல்லப்போனால், நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு வாங்கினேன். நான் அதுவும் இதே மாதிரி ஒன்றில் போட்டு வச்சுருக்கேன்.
இந்த மாதிரி அஞ்சனம் பொட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, இது நம்ம அஞ்சனம் பொட்டி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறமா சின்ன சின்ன டப்பாவில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இது மாதிரி தனித்தனியாக பிரித்து பிரித்து போட்டு வச்சுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி கேஷ்யூ, பிஸ்தா அந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த மாதிரி தனியாக டிவைடர் பிரித்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு கீழே வந்து நான் மெடிசன் பாக்ஸ் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மெடிசன் பாக்ஸ்ன்னு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இது மல்டிபர்பஸ்க்கு யூஸ் ஆகும், பசங்க ஸ்கெட்சு பென்சில் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் ஆனால் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு மூணு பாக்ஸஸ் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் என்கிட்ட இருக்கிற ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருக்க ஆர்கனைசேஷன். முக்கியமாக வந்து நான் கிச்சனில் வந்து 3 Self ஆர்கனைசேஷன் ஒன்று வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன், கார்னர் ஷெல்ஃப் மாதிரி இருக்கட்டும்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் உப்பு அதை மாதிரிலாம் வச்சுக்கிறது வாங்கினேன். நான் கிச்சன் டூரில் கூட இது டீட்டெயில்டாக என்னென்ன வச்சுருப்பேன்னு சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, முக்கியமாக ஆர்கனைசர் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கிறது உங்களோட ஷேர் பண்ணிங்கன்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லிமாஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு பண்ணுறேன். டேக் கேர், பை.